ஒரு பெரிய கொடூரமான கொடுமைகளை அனுபவிச்சு இறந்திருக்காங்க அந்த பொண்ணு யாரு எதுக்காக இறந்தாங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்கலாம் லைக் ஆடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா நடிப்பில் டி ஜெய் ஞானவேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா ஜப்பான்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு ஜனவரி பதினெட்டு அப்போ ஒரு பிறக்குறாங்க அவங்களோட அண்ணா தம்பி கூடயும் ரொம்ப சந்தோஷமா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டுல அதாவது அவங்களோட பதினேழு வயசுல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட ஹையர் ஸ்டடிஸ்காக நிறைய மணி தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து பார்ட் டைம் பண்றாங்க அவங்க தான் வந்து கிளாஸ்லேயே ரொம்ப அழகான பொண்ணு அவங்கள வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்களுக்கும் அது பிடிக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்குது எல்லோரும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்களும் அதை வந்து லைக் பண்ண ஆரம்பித்தாங்க க்ளாஸ்லையே வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க டீச்சர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்து இவங்கள ரொம்ப பிடிக்கும் அண்ட் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ஒரு ஐடியல் சிங்கரா ஆகணும் அப்படிங்கறத ஆசை இவங்க வந்து ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா அதனால இவங்களுக்கு வந்து நிறைய ப்ரப்போசெல்லாம் வரும் ப்ரப்போஸை வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதுவும் வந்து எடுத்தோன்னே மூஞ்சில் அடிச்சு பேசாம நார்மலா டீசெண்டா இல்ல எனக்கு இதில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் வந்து வேற ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் நிறைய ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஸோ நான் அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இது வேணாம் அப்படின்னு அவங்க ரொம்ப டீசன்ட்டா சொல்லிடுவாங்க அதே ஊரில் வந்து அவங்க கிளாஸில் வந்து நாலு பேர் இருக்காங்க அதான் வந்து ஜப்பான்ல ஜப்பான் சைனாலெல்லாம் சொல்லுவாங்கள்ல புல்லிஸ் அப்படின்னு அதே மாதிரி அவங்க கிளாஸ்லேயும் ஒரு நாலு பேர் புல்லிஸ் கேங் இருக்காங்க அவங்க வந்து கிளாஸில் இருக்க எல்லா பொண்ணுங்கிட்டேயும் பேசிட்டு விளையாடிட்டு விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து ஹரஸ் பண்ணிட்டு ஹரஸ்மெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அந்த அந்த இருந்த ஒரு ஆள் வந்து நம்ம இருக்காங்க அவங்க கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க அவங்க நார்மலா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அது வந்து இந்த பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு கௌரவ குறைச்சல் மாதிரி ஆயிருது என்னடா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நம்மள போய் இப்படி சொல்லிட்டா அப்படின்ட்டு அவளை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஜப்பான்ல வந்து யாசுகா அப்படின்னு ஒரு பெரிய கேங் இருக்கு அந்த கேங் வந்து எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் அவங்கள வந்து எதிர்த்து போலீஸ் கூட எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த கேங்ல வந்து இந்த நாலு பசங்களும் இருக்காங்க அந்த புள்ளி கேங்ல இருக்க மூணு பசங்க வந்து சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜும்கோ ஃபரோட்டா இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து தூரத்துல இருந்தே பாத்துறாங்க அப்ப வந்து அவங்க ஒரு பிளான் பண்றாங்க என்னன்னா இவங்க அந்த ஒரு பையன் வந்து இறங்கிட்டு இந்த ரெண்டு பசங்களும் போய் ஜும்கோ ஃபரோட்டாவை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க கீழே தள்ளி விட்டுட்டு அவனுங்க ஓடிடுறானுங்க இந்த இன்னொரு பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து ஜுங்கோ பரோட்டா கிட்ட போய் நான் ரொம்ப நல்லவன் அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கோ பரோட்டாவை வந்து ஏமாத்தி வா நான் உன்னை வந்து ட்ராப் பண்றேன் நான் வந்து நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் எனக்கு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்து ஏமாத்தி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டுக்கு போகிற வழியை தாண்டி வேறு வழியில் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மிரட்டுறான் நான் யார் தெரியுமா நான் வந்து ஏசுகா கங்கில் இருக்கேன் நீ வந்து இப்போ நீ வந்து என் கூட தான் வரணும் நீ வந்து இதை வந்து பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொன்ன அப்படின்னா நான் ஏசுகாக்கங்கை பயன்படுத்தி அவங்கள வச்சு உங்கள் அப்பாவை வந்து கொன்றுவேன் உங்கள் அம்மாவை வந்து செக்ஸ்வல் ஹரஸ்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுத்துறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஜுங்க பரோட்டாவும் அந்த பையனோட போகிறா அந்த பையனோட ஃபர்ஸ்ட் டைம் போய் ஒரு ஹோட்டலில் இருக்கிறாங்க இருக்கும்போது அப்போ தான் ஜும்கோ பரோட்டா வந்து ஃபஸ்ட் டைம் செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிறாங்க அதுக்கப்புறம் அந்த கேங்கில் இருந்த அந்த பையன் வந்து இருக்கிற மீதி மூணு பேர் மூணு பேரையும் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் இந்த மாதிரி ஜுங்கோ பரோட்டா என் கூட தான் இருக்கிறா எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் விடிய காலையில் மூணு மணிக்கு அந்த நாலு பேரால ஜும்கோ பரோட்டா மறுபடியும் ஹரஸ்மெண்ட் பண்ணப்படுறா அதுக்கப்புறம் சேஃப் இல்ல அப்படின்ட்டு அவங்க நாலு பேரும் ஜும்கோ பரோட்டாவை கூட்டிட்டு வீட்டில் வந்து வந்து ஜும்கா பரோட்டாவை தங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜும்கோ பரோட்டாவோட பேரண்ட்ஸ் வந்து இந்த பொண்ணு இன்னும் காணும் இவ்வளோ நாள் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் பொண்ணை காணும் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேங்கில் அந்த நாலு பேரும் இவளுக்கு வந்து கட்டாயப்படுத்தி ஃபோன் பண்ண சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்னை தேடாதீங்க நான் வந்து எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல உங்க உங்களோட இருக்க பிடிக்கல நான் வீட்டை விட்டு ஓடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி சொல்ல சொல்றாங்க ஏன்னா அவ வந்து சொல்லலை அப்படின்னா அவங்க அம்மாவை வந்து கண்டிப்பாக பால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவாங்க அப்படின்னு பயமுத்தி வச்சிருக்காங்க அந்த ஒரே காரணத்துக்காக ஜும்கோ ஃபரோட்டா வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க என்னை தேடாதீங்க என்னை தேடினா நான் எதாவது பண்ணிக்குவேன் நான் வீட்டை விட்டு ஓடி போறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர்ல ஒழிச்சு வச்சிருக்காங்க இல்லையா அவனோட அம்மா அப்பா இது வந்து என்னோட லவ்வரு நீங்க எதுவும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா வந்து போக சொல்லிடுறாங்க அவங்க அம்மா அப்பாவும் பையனுக்கு பயந்துக்கிட்டு ஏன்னா அவன் வந்து ஒரு யாசுகோ கேங்கில் இருக்கான்ல அதனால அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களும் அந்த பையனை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல இதுக்கப்புறம் தான் ஜும்கோ புரோட்டாவை வந்து அந்த ரூம்லயே வச்சு செக்ஸ் அவங்களுக்கு தோடும் போதெல்லாம் செக்ஸ்வல் ஹாரஸ்மெண்ட் பண்றாங்க இவங்க பண்றது மட்டும் இல்லாமல் கிளாஸ்ல இருக்கிற பசங்களை வேணும்னே வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து ஜும்கோவை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட நூறு பேரை வச்சு ஜும்கோ பரோட்டாவை வந்து செக்ஸ்வல் ஹாரஸ்மெண்ட் பண்றாங்க அந்த ஹாரஸ்மெண்ட் பண்றதோட இல்லாம அந்த ரூம்ல வந்து அவங்களுக்கு மேலும் கொடுமை எல்லாம் நடக்குது என்னென்ன கொடுமை அப்படின்னா தீக்குச்சி லைட்டர் சிகரெட் இதெல்லாம் வச்சு அவங்களோட ப்ரைவேட்டை பாட்டை எல்லாம் சிதச்சிட்டே இருக்காங்க அந்த ஆல்கோஹால் பாட்டில் எடுத்து உடச்சி அதை வந்து அவங்களோட நோஸ்ல விட்டு அவங்க மூச்சு விட முடியாமல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து அங்கே வந்து அதிகமாக விண்டர் சீசன் அதிகமாக இருக்கும் குளிர்காலத்தில் அவங்கள வெளியே அப்படியே படுக்க வச்சு அப்படியே கிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து வெளியே டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க அவங்களவே வந்து சுய இன்பம் பண்ணுற மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க தோணும் போதெல்லாம் அவங்கள அடிச்சிட்ருக்கிறாங்க இதை விட கொடுமை என்னன்னா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவ வந்து தப்பிச்சு போகக்கூடாது அப்படின்னு ஒரு சூடாக இருக்கிற எண்ணெயில் அவங்களோட காலை போட்டு எரிச்சிருக்கிறாங்க உயிரோட இருக்கும்போதே அவங்களோட காலை வந்து எண்ணெய் எண்ணெய் இதில் போட்டு நல்லா வதச்சிருக்காங்க அவங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை அவங்க ஆல்மோஸ்ட்டு பாதி வந்து டெட் பாடி ஆயிட்டாங்க அவங்க வந்து அந்த நிலமையில அந்த நாலு புல்லிஸ் என்னை தயவு செஞ்சு கொண்டுருங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த புள்ளி கேங்கு வந்து ஒரு கேம் விளையாடி அதில் வந்து தோத்துட்டாங்க அதில் இருக்கிற கோவத்தை வந்து ஜும்கு பரோட்டா மேலே வந்து காட்டியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெழுக பத்த பற்ற வச்சு அதில் உருகிற மெழுகை வந்து ஜுங்க பரோட்டாவோட கண்ணுக்குள்ள விட்டு இது பண்ணியிருக்காங்க அதே போல அவங்கள வந்து ஒரு பால் மாதிரி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க தூக்கி எரிஞ்சோடனே அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பெல்லாம் காயும் அந்த காயத்துல இருந்து வந்து எல்லாம் வந்துச்சு அதை வந்து அந்த பசங்க வந்து தொடரத்துக்கு அறுவறுப்புப்பட்டாங்க அதனால அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர்க்குள்ள போட்டு மேலே பாக்ஸிங் அடிப்போம்ல அந்த மாதிரி வந்து தொங்கு விட்டு அவனுங்க தோடும் போதெல்லாம் வந்து அந்த பொண்ணை வந்து அடிச்சிட்டு இருந்துருக்கிறானுங்க பாலை வச்சு அந்த பொண்ணோட வயிற்றுல வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஊற்றி பத்த வைக்கிறாங்க அந்த பொண்ணு ஆல்ரெடி பாதி வந்து இறந்தோ இறந்த மாதிரி தான் அதுலேருந்து அவங்களால வெளியே வர முடியல ஆனாலும் தன்னோட கையை மட்டும் வச்சு வெளியே வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரமா அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு சொல்லுது என்னை தயவு செஞ்சு கொண்டுருங்க என்னால் முடியல அப்படின்னு ஆனால் அவனுங்க அதை கேட்கவே இல்லை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த பொண்ணை வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த புல்லிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து ஒரு போர்வையால் கட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு ட்ரம்மில் கான்கிரீட் கலவை போட்டு வச்சுருப்பாங்கல்ல அதுக்குள்ளே அந்த பொண்ணை போட்டு கான்கிரீட் கலவையெல்லாம் ஊற்றி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு போய் அதை வந்து வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அதை வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த புல்லீஸ்ல இருக்க ஒரு பையன் வந்து ஆல்ரெடி நைன்டீன் ஏஜில் ஒரு பொண்ணை வந்து செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்து அவனை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து போலீஸ் கேட்டது அந்த நைன்டீன் ஏஜ் பொண்ணோடது ஆனால் இவன் வந்து தப்பா செவன்டீன் ஏஜ்ல இருந்த ஜும்கோ ஃபுரோட்டாவை வந்து மாற்றி சொல்லிட்டான் போலீஸ்க்கு வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து போட்டு வாங்க ஆரம்பிக்கும் போது ஆமாம் நாங்கள்தான் ஜுங்கோ ஃபுரோட்டாவை வந்து இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு அவனே எல்லாத்தையும் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து எங்க அந்த பொண்ணை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து எடுத்து அந்த பொண்ணை வந்து பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஸ் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து வாதாடுறாங்க அப்போ வந்து அந்த லாயர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஜுங்கோ பரோட்டாக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு அறிக்கை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்கும்போது பக்கத்தில் எல்லாம் வந்து மயக்கம் போட்டு விழுவுறாங்க கேட்கும்போதே அவங்களுக்கு எப்படின்னா அப்போ அதை அனுபவிச்ச ஜுங்கோ பரோட்டாக்கு எப்படி இருந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிடைக்கல அதிகபட்சம் ஒரு பதினேழு வருஷம் அனுபவிச்சாங்க இப்ப வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து வெளியே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏப்ரல் ரெண்டுல வந்து ஜுங்கோ பரோட்டாக்கு வந்து இறுதிச் சடங்கு அவங்க பேரண்ட்ஸ் பண்றாங்க அப்ப வந்து ஜுங்கோ பரோட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு போர்டு மாதிரி எடுத்துட்டு வராங்க அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா மீண்டும் வருக மீண்டும் இப்படி சந்திப்போம் என்று கனவிலும் நினைக்கவில்லை நீங்கள் அங்கு நன்றாக இருங்கள் உங்களை போன்ற இன்னல்களை இனி யாரும் சந்திக்காத வகையில் நாங்கள் எங்கள் முதிர் வயதில் அடியெடுத்து வைக்கும்போது போது இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் இல்லாத உலகிற்காக எங்களால் முடிந்தவரை பாடுபடுவோம் உங்களை எங்களின் இதயத்தில் வைத்து கொண்டு முன்னேறுவோம் கடைசியாக நீங்கள் எழுதிய டிப்ளமோவில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் இப்போது வலியோ துன்பமோ இல்லை நிம்மதியாக ஓய்விடுங்கள் ஒரு போல கொண்டு வந்து அவங்களோட இறுதி சடங்குலாம் அவங்க உடம்ப வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜும்கா ஃபரோட்டோ வந்து இந்த நாற்பது நாளுக்கு முன்னாடியே வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதாவது அவங்களோட ஃப்யூச்சர் வேலைக்காக அதில் வந்து அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அந்த அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் வந்து அவங்களோட ஃபியூச்சர் ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே கொடுக்குறாங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஜும்கா ஃபரோட்டோட கலசத்து மேலே வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட இறுதி சடங்கு முடிஞ்சிருச்சு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட கான்கிரீட் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அவங்களோட உடம்பு கண்டுபிடிச்சாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து ஜிங்கோ ஃப்ரோட்டோக்காக ஒரு பார்க்கு கண்டுபிடிச்சு ஜிம்கோ ஃப்ரோட்டோவோட கதையை தலைமுறை தலைமுறையா எல்லாருக்கும் சொல்லிட்டு வராங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைக்கும் போது அது கண்டிப்பா இப்படி ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வரும் அப்படிங்கறது வந்து இன்னுமே தலைமுறை தலைமுறையா ஜப்பான்ல வந்து சொல்லிட்டு வராங்க இதே போல் அடுத்த ஒரு உண்மை நிகழ்வுகள்ல வந்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் சத்யம்